ஃபோர்ட் கொச்சி கேரள மாநிலத்தில் எறணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கொச்சி நகரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. எறணாகுளம் நகர மத்தியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபோர்ட் கொச்சி ஒரு பிரதான சுற்றுலா மையமாகும். ஃபோர்ட் கொச்சி கொச்சி நகரத்தின் முதல் டவுன்ஷிப், மட்டாஞ்சேரி முதல் நகராட்சியுமாகும். இங்கு போர்ச்சுகீசிய, யூத, கிரேக்க, ஆங்கிலேய கலாசாரங்கள் வேர்விட்டிருப்பதை வெகுவாக காணலாம். சமண மற்றும் ஜூத மதங்களை போன்ற பலவிதமான மத நம்பிக்கைகளை பின்பற்றும் சமூகம், பல்வேறு கலைப்படைப்புகளின் பிரதிபலிப்பான பினாலேயின் ஆசிய மையம்தான் ஃபோர்ட் கொச்சி. சரித்திர நினைவு சின்னங்கள், கலாசார மற்றும் வணிக மையங்கள் இவை அனைத்தும் ஒன்றே அமைந்த ஒரு சிறிய பகுதி. இந்தியாவில் பயண அனுபவங்களை சிறப்புற்று தரும் மற்றும் ஓர் இடம். செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் 1503 ஆண்டு போர்ச்சுகீஸ் நாட்டவர் நிறுவிய இந்தியாவின் முதல் ஐரோப்பிய கத்தோலிக்க திருச்சபை, வாஸ்கோட காமாவை முதலில் அடக்கம் செய்த இடம். பிறகு டச் மற்றும் ஆங்கிலேயர்களால் பராமரிக்கப்பட்ட இத்திருச்சபை 1947 ஆண்டு முதல் இந்திய அரசின் தொல்பொருள் துறையின் பராமரிப்புக்குள்ளானது. பாஸ்டியோன் பெங்களூர் துணை கலெக்டரின் குடியிருப்பு. 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்திய ஐரோப்பிய வாஸ்து கலாசாரத்தை அடிப்படையாக கொண்ட கட்டிடம். டச் சிமெட்ரி, டச் ஆட்சியாளர்களின் காலத்தில் உள்ள அவர்களின் கல்லறைகள். ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒரு வரலாற்று பெருமை உண்டு. உடல்கள் விதவிதமான தோரணங்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. கல்லறைகளும் அதனை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஜெயின் டெம்பிள் மிகவும் முக்கியமான சுற்றுலா மையம், சமண மதத்தவர்களின் பிரதான ஆலயம். 1960 கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை குஜராத்தில் உள்ள ஒரு சமண கோவிலின் கட்டிடத்தை ஒத்திருக்கிறது. டச் பாலஸ். பல இந்து ஆலயங்களை கொள்ளையடித்த டச் ஆட்சியினர் பிற்காலத்தில் அதற்கு ஈடு செய்யும் வண்ணம் கொச்சி ராஜாவிற்கு அமைத்து கொடுத்த அரண்மனை கேரள நாட்டின் அற்புதமான சிற்பக்கலையின் பிரதிபலிப்பை காண முடியும். சினகோக் காமன்வெல்த் நாடுகளில் அமையப்பெற்றுள்ள சமண மத ஆலயங்களில் மிகவும் பழமை வாய்ந்த ஒன்று, இப்பொழுது ஒரு நினைவகமாக பராமரிக்கப்படுகிறது. இங்கு அமைந்திருக்கும் சுவர் கடிகாரமும் தரை ஓடுகளும் மிகவும் சிறப்புற்றதாகும். ஜூ ஸ்ட்ரீட் பன்னாட்டு சுற்றுலா பயணிகளின் மிகவும் பிரதானமான இடம். பழங்கால மற்றும் கைவினை பொருட்களின் பிரசித்தி பெற்ற கடைகளை இங்கு காண முடியும். கலாசார பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. பழமையை நினைவு கூறும் வண்ணம் இருபுறமும் கடைகள் அமைந்துள்ள குறுகிய வீதிகள். சைனீஸ் ஃபிஷிங் நெட், சீன வலை. சீனவர்கள் கடைபிடித்து வந்த பழம்பெரும் மீன் பிடிக்கும் நுட்பம். உலகிலேயே கேரளாவில்தான் இது உபயோகப்படுத்தப்படுகிறது. கொச்சியின் கலாச்சார மற்றும் வரலாற்று ஐக்கன் என்று இதனை குறிப்பிடலாம். இந்தோ போர்ச்சுகீஸ் மியூசியம். பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த இவ்வருங்காட்சியகம் சில நாட்களுக்கு முன்னர்தான் பொதுமக்களின் நுழைவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்திய நாட்டில் போர்ச்சுகீஸ் நாட்டவரின் காலகட்டத்தில் உண்டாயிருந்த பல சரித்திர பிரசித்தி வாய்ந்த பொருட்களும் மற்றும் அதனை சார்ந்த ஆவணங்களும் இங்குண்டு. கொச்சின் பிஷப் ஹவுஸின் அருகில் அமைந்துள்ள கட்டிடம் பழையன்னூர் பகவதி கோவில், ஃபோர்ட் கொச்சியில் அமைந்துள்ள பிரதானமான இந்து ஆலயம். இங்கு பழையன்னூர் பகவதிதான் மூல பிரதிஷ்டை. மிக பழமை வாய்ந்த கட்டிடக்கலையில் வடிவமைக்கப்பட்ட இக்கோவிலில் பக்தர்கள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளும் வெகுவாக வருகை தருகின்றனர். I'm from England. We are traveling around the world a little bit. Yes. In Kochi. Yeah, pretty much. This is the first city here in England. Here in India. And I'm really happy to be here. It's a wonderful city. Mm-hmm. Small city full of surprises, nice flavors, nice people, nice colors. Good flavors.
good flavors as well there. Today we've been cycling around Kochi and it's very beautiful, very nice, lots of color. A lot of a lot of tourists. They are, it's a really nice first time in India. I mean, so far it's been a really wonderful experience, a really good start of my traveling around India. தமிழகத்திலிருந்து எறணாகுளத்திற்கும் எறணாகுளத்திலிருந்து ஃபோர்ட் கொச்சிக்கும் பேருந்து வசதிகள் உள்ளன. எறணாகுளம் போட் மையத்திலிருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு படகு சேவையும் உண்டு. அருகில் உள்ள எறணாகுளம் ஜங்ஷன் ரயில் நிலையம் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கொச்சி பன்னாட்டு விமான நிலையம் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.